ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க பெண்கள் நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு டைம் பத்தலை, வீட்டில் இருக்க வேலையவே செய்ய எனக்கு டைம் இல்லை. அப்புறம் எங்கே நான் எனக்கான ஒரு வேலையை வந்து செய்கிறது? அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கும் இதெல்லாம் கற்றுக்கணும் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்வாங்க. அப்படி சொல்கிற பெண்களுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து 1 month ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து போட்டிருக்கேன், ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு சேர விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்க என்னடா சும்மா ஓனா டெய்லரிங் கிளாஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கலாம். நான் டெய்லரிங் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் அதை வந்து அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். நான் டெய்லரிங் கிளாஸ் இருக்கிறதுனால என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சேர்கிறதுனால நானும் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட வந்து சேர்கிற ஸ்டூடெண்ட்டும் ப்ளவுஸை என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்களும் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டெய்லரிங் கிளாஸ் இருக்கிற எனக்கும் ப்ளஸ் தான், என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவங்களும் போய் அதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்கிறது அவங்களுக்கும் ப்ளஸ் தான். பெண்கள் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஏதாவது ஒரு கைத்தொழில். டெய்லரிங் தான் அப்படின்றது இல்லை, ஒரு கிராஃப்ட் ஒர்க் கூட வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். ஏன் கேட்டிங்கன்னா கைத்தொழில் அப்படின்றது என்னதான் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் கைத்தொழில் ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு அது வந்து கை கொடுக்கும் அப்படின்றத நான் இதில் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நினைக்கலாம் சும்மா டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போ 500 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகமாக பணம் கொடுத்து கிளாஸ் வந்து சேர முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் இது மாதிரி வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வீட்டில் இருக்க பெண்கள் பெரும்பாலானோர் சொல்கிற ஒரே விஷயம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படின்றீங்க. கிடையாது, எல்லாருக்கும் டைம் இருக்குது, ஆனால் அந்த டைமை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. அப்போ டைம் நமக்கு வந்து ஏன் இல்லை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு டைம் இல்லாமல் போகுது அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நீங்கள் டைம் வந்து ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடியது ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பிளானிங். பிளானிங்னா என்னது? எல்லாமே பிளானிங்கில் தாங்க நடக்கும். நான்லாம் வந்து பிளான் பண்ண மாட்டேன் அப்படின்றதுலாம் சும்மா. இப்போ நீங்கள் ஒரு மூவிக்கு போகணும் அப்படின்னா பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணாமல் அங்கே போய் கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே டிக்கெட் புக் பண்ணாமல் நீங்கள் ஊருக்கு போக முடியுமா? முடியாது. அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பிளான் போடாத ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது, அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து டைம் இல்லாமல் வந்து போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து டெய்லியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு டைம் எங்கே வேஸ்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த டைமை நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுடைய பிளானிங்கை நம்ம கரெக்டாக போட்டு நம்மளோட டைமிங்கை வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும். இப்போ அதுக்கு உதாரணமாக நான் வந்து ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஒரு பெட்ரோல் போட போகிறீங்க, வெளியில் போயிட்டு வரீங்க, பெட்ரோல் போட போகிறீங்க. இல்லைனா வந்து சரி பெட்ரோல் இல்லை, இப்போ போய் பெட்ரோல் போட்டு கொண்டாந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால் அங்கே வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் பெட்ரோல் போட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த டைமில் போனால் கண்டிப்பாக அங்கே கும்பல் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு நிதானமாகவே வந்து தெரியும். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த இடத்துக்கு இந்த டைம் போனால் கண்டிப்பாக கும்பலாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அப்போ இந்த டைமில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அப்போ அந்த டைமில் நம்ம போய் அதை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இல்லை, டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மிச்சம் பண்ண முடியும். நேரத்தோட வேல்யூ என்ன அப்படின்றது முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் பல மாதிரியான வேலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அதில் ஒன்று கூட வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நினைப்போம். அப்படி ஏதாவது மிஸ் பண்ணிட்டால் அடுத்த நாள் வேலையோட இழுத்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நாளைக்கு ஒரு 10 வேலை இருக்குது அப்படின்னா அதில் எந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும், எந்த வேலையை லேட்டாகி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் வந்து பண்ணிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் அப்படின்றது பார்த்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைம் இருக்கும். 4 வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு 4 வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எந்த மாதிரி உங்களுடைய டைமிங் வந்து அதில் எப்படி போடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட வேலைகளும் கரெக்டாக வந்து பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து செய்ய முடியும், அப்போ தான் அது வந்து கரெக்டாகவும் இருக்கும். இதுக்கு உதாரணமாக இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன். அதாவது அவசரமான வேலை ஒன்று இருக்கும், முக்கியமான வேலை ஒன்று இருக்கும். இந்த 2 வேலையில் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுப்பீங்க? அவசரமான வேலை எடுப்பீங்களா, முக்கியமான வேலை எடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அவசரமான வேலையை தான் ஃபஸ்ட்டு வந்து செய்யணும். ஏன்னா
அது வந்து நமக்கு ரொம்ப அர்ஜென்ட், அது உடனே வந்து பண்ணியாகணும், இல்லைனா அதனால் பல பிரச்சனைகள் வந்து வரும். அதனால் அவசரமான வேலைகளை முதல்ல வந்து செய்யணும். முக்கியமான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப்பில் மேலே போகிறதுக்காக உங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் அதை ஒரு செகண்ட் நம்ம தள்ளி வைக்கிறதுனால தப்பு கிடையாது. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும். வீட்டில் எவ்வளோ வேலைகள் வேணாலும் இருக்கும், வீட்டில் போகலாம், வீட்டில் இருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் போகிற வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதில் முக்கியமாக நீங்கள் வந்து ரெண்டு கேள்வி கேட்டுக்குங்க. இது வந்து அவசரமான வேலையா இல்லை இது முக்கியமான வேலையா, அப்போயே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அவசரமான வேலையை தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து பண்ண முடியும். முக்கியமான வேலையை கொஞ்சம் நேரம் போய் நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்போ அந்த அவசரமான வேலைகளை நீங்கள் டக்குன்னு எப்படி வந்து பண்ணுறதுன்னு ஒரு செகண்டு உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான டைம் அதில் கரெக்டாக வந்து போட முடியும். அப்போ உங்களோட டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதுலேயுமே வேஸ்ட் ஆகாது. அடுத்தது காலையில் தூங்கி எழுந்த உடனே நம்ம வந்து என்ன யோசிப்போம், ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்னெல்லாம் பிளான் அப்படின்றது ஃபஸ்ட்டு யோசிப்போம். ஓகே, காலையில் எழுந்திரிச்சோடனே கடகடன் இந்த வேலைகள்லாம் வந்து முடிச்சிடணும், இந்த வேலைகளை இப்போ பண்ணக்கூடாது, லேட்டாகி அப்புறமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே முடிவு பண்ணிட்டு தான் நம்ம கிச்சனுக்குள்ளேயே போக ஆரம்பிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க் வந்து இருக்கும், லைட்டான ஒர்க்கும் இருக்கும். இதில் என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், லைட்டாக இருக்கிற ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ஃபஸ்ட்டு முடித்து வைப்போம். அதுக்கப்புறம் ஹெவியாக இருக்க ஒர்க் வந்து பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே இருக்க வேலைகள்லாம் பார்த்து பார்த்து டயர்டாகி அந்த ஹெவியான ஒர்க்கை பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு என்னாகும், இதுவா இப்போ செய்யணுமா, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் போய் அப்புறமா செஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணாமல் தூங்கி எழுந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஃபஸ்ட்டு வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு எந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக இருக்கிற வேலைகளை வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு அப்படின்றது இந்த வேலை ரொம்ப பெருசு, இதை அப்புறமா தான் செய்யணும், இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட காலையில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நமக்கு கடகடன்னு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து வேலை போய்கிட்டு இருக்கும். அப்போ காலையில் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் எதெல்லாம் பிளான் பண்ணி வைக்கணும் அப்படின்றது உங்கள் வேலைக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அடுத்தது நான் வந்து இந்த வேலையை ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். யாருமே எந்த ஒரு வேலையும் ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணிட முடியாது. நான் வந்து இந்த வேலையை நான் ரொம்ப கரெக்டாக பண்ணுவேன், நான் ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப கரெக்டாக தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், ஏதாவது ஒரு சின்ன தப்பு நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருப்போம். அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல அப்படின்னா நம்ம மனசரே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை எரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு வந்து பண்ணியிருப்போம். ஆனால் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் செய்கிற வேலைகளை கண்டிப்பாக வந்து டைம் எடுத்து ஒதுக்குவீங்க. இப்போ இந்த வேலை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை ரொம்ப கரெக்டாக பண்ணியே ஆகணும்னு நினைக்கும் போது தான் அந்த வேலைக்காக நீங்கள் ஒதுக்குற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு செகண்ட் நீங்கள் நல்லாவே வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வேலை செய்யும்போது ஒரு வேலை இந்த வேலையை நான் ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணியே ஆகணும்னு நினைக்கும் போது அந்த வேலைக்காக ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாராலையுமே ஒரு வேலையை ரொம்ப கரெக்டாக வந்து நான் பண்ணிடுவேன், ரொம்ப கரெக்டாக இந்த டைமுக்குள்ள பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு குறைபாடு எல்லா வேலையிலையும் லைட்டாக வந்து இருக்க தான் வந்து செய்யும். ஆனால் நான் இதை ரொம்ப கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு இதில் அந்த வேலைக்காக ஒதுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் வந்து ஒதுக்கியிருப்பீங்க. அப்போ அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் வந்து அதிகமாக வந்து செலவாயிருக்கும். இதில் வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா எதுலலாம் உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு செகண்ட் நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் டைம் எதுலலாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.